செட்டாப் பாக்ஸில் மொபைல் கனெக்ட் செய்வது எப்படி, செட்டாப் பாக்ஸில் லேப்டாப் டெஸ்க்டாப் கனெக்ட் செய்வது, அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோவில், அதை பற்றி பார்த்துருவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டிங் யூஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னென்ன டிவைஸ் தேவை, என்னென்ன ஆப்ஸ் தேவை, இது எல்லாம் பார்த்துடலாம். அதேமாரி இது ஒரு சும்மா செக்கிங் பர்பஸ்ன்னு கூட சொல்லலாம், இதை நீங்கள் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிங்க. மற்றபடி இது எந்த நேரமும் யூஸ்ஃபுல்லானு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு செட்டாப் பாக்ஸ்லேருந்து மொபைல் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைல் எந்த நேரமும் அதில் கனெக்ட் பண்ணியே இருக்கணும். அதேமாரி ஒரு செட்டாப் பாக்ஸில் ஒரு லேப்டாப் கனெக்ட் பண்ணிங்கன்னா எந்த நேரமும் கனெக்ட் பண்ணியே இருக்கணும். இப்போ டிவின்றது என்னென்னா நம்ம மினிமம் ஒரு 1 hour இல்லை 2 hours 3 hours பார்த்துட்டே இருப்போம். அந்த அத்தனை மணி நேரத்துக்கு நம்ம மொபைல் அதில் கனெக்ட் பண்ணியே இருக்கணும், இல்லை நம்ம லேப்டாப் அதில் கனெக்ட் பண்ணியே இருக்கணும். அந்த அளவுக்கு யாருக்குமே யூசேஜ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா மொபைல் மினிமமே 8000 ஆகிடுது, இல்லை லேப்டாப் பார்த்தீங்கன்னா லேப்டாப் சொல்லுவதே 20000 10000 அந்த மாதிரி போயிடுது. ஸோ அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து டிவிலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3000 கிடைக்குது. ஸோ இதுக்கும் ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு ப்ராக்டிக்கல், சும்மா இப்படி இருக்குது அப்படின்னு வேணால் தெரிஞ்சிக்கலாம், அதுக்கு வேணால் யூஸ் ஆகும். மற்றபடி யாருக்கும் யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க முக்கியமாக, அதுக்காகவே தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, இப்போ எப்படின்னு பார்த்துடலாம். அவங்க செட்டாப் பாக்ஸ் வந்து மொபைலில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, கம்ப்யூட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறது. நான் ஒரு சில டிவைஸ் இந்த நான் இதுக்காக டிவைஸ்லாம் கூட பர்ச்சேஸ் பண்ணலை. அப்படியே உங்களுக்கு எந்தெந்த டிவைஸ் தேவைப்படும் எப்படி கனெக்ட் பண்ணுறது மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இது கிட்டத்தட்ட டோட்டலி வேஸ்ட்னு சொல்லலாம். பட் நிறைய பேர் இதில் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அதுக்காகவே ஒரு வீடியோ மேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவையான டிவைஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணுற பட்சத்தில் உங்கள் மொபைல் எடுத்து வச்சுங்க, மொபைல் எடுத்து வச்சுங்க, உங்களுக்கு யூஎஸ்பி ஓடிஜி தேவைப்படும். ஓகேங்களா, உங்கள் மொபைல் வந்து ஓடிஜி டைப்பில், மைக்ரோ யூஎஸ்பினா மைக்ரோ யூஎஸ்பி ஓடிஜி, ஓகேங்களா, இல்லை யூஎஸ்பி டைப் சி ஓடிஜினா டைப் சி ஓடிஜி. இது பார்த்தீங்கன்னா 2-in-1 ஓடிஜி. இந்த ஓடிஜி உங்களுக்கு தேவைப்படும். இந்த ஓடிஜி நீங்கள் கையில் இருந்தால் எடுத்து வச்சிங்க, இல்லை புதுசாக வாங்கினாலும் இந்த ஓடிஜி வந்து நீங்கள் வாங்க வேண்டியது வரும். அடுத்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான டிவைஸே இந்த ஈஸி கேப்சர் டிவைஸ் தான். ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க இந்த ஈஸி கேப்சர் டிவைஸ். ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆடியோ போர்ட்டு. ஸோ ஒரு சைடு வந்து இந்த யூஎஸ்பி போர்ட்டு இருக்கும், இதை வந்து உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணுங்க. அந்த மொபைல் உங்கள் மொபைலில் வந்து ஓடிஜி கனெக்ட் பண்ணுறோம், ஓடிஜிலேருந்து இந்த யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணுவீங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ், எல்லா செட்டாப் பாக்ஸ்லையும் ஏவி போர்ட் இருக்கும். அந்த ஏவி போர்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு ரெண்டு வந்து இந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ உங்களுக்கு மொபைல், மொபைலுக்கு அடுத்தது ஓடிஜி, ஓடிஜி அடுத்து இந்த டிவைஸ். இந்த டிவைஸே பார்த்தீங்கன்னா ஒரு 500 வந்துடுது. இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் தேவைப்படும். நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ண சொல்ல என்ன ஆப்னா யூஎஸ்பி கேமரா. ப்ளே ஸ்டோரில் அடிங்க, ப்ளே ஸ்டோர்லேயே இந்த ஆப் அவைலபிளாக இருக்குது. யூஎஸ்பி கேமரான்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள், ஓடிஜி சப்போர்ட் கேட்கும். உங்கள் மொபைலில் ஓடிஜி வந்து ஆன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குன்ற பட்சத்தில் ஓடிஜியை வந்து ஆன் பண்ணிங்க. அது டெவலப்பர் ஆப்ஷனில் மூட போய் ஆன் பண்ணாலும் சரி, இல்லை நார்மலாக செட்டிங்ஸ் உள்ள போய் ஆன் பண்ணாலும் சரி, ஓடிஜி மூட நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்க. ஆன் பண்ணி வச்சிட்டா போதும், ஒரு டிவியில் உங்கள் செட்டாப் பாக்ஸ் எப்படி லோட் ஆகுமோ அதேமாரி உங்கள் மொபைலில் லோட் ஆகும். நீங்கள் சேனல் மாற்றினா சேனல் மாறும். இப்படி எல்லா ப்ராசஸுமே இந்த ஆப்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நான் காமிக்கிறேன் இப்போது இந்த ஆப்லேயே அந்த செட்டாப் பாக்ஸ் ஆப்ஷன் இங்கே பாருங்கள். ஸோ திருத்துங்களா, நீங்கள் எந்த செட்டாப் பாக்ஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ கேபிள் டிவி செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா, அந்த செட்டாப் பாக்ஸும் சரி, ஏர்டெல், டாடா ஸ்கை, வீடியோகான், சண்டர்கிட்ட இப்படி எந்த செட்டாப் பாக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த செட்டாப் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, அதுமாதிரி நீங்கள் எந்த மொபைல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சாதாரணமாக 3000-4000 மொபைலேருந்து எந்த மொபைல் வேணாலும் இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம், இந்த டிவைஸ் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த மொபைலில் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எந்த செட்டாப் பாக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த செட்டாப் பாக்ஸ் தான், அந்த செட்டாப் பாக்ஸ் தான் சொல்லிட்டு இதுக்கு ஆப்ஷனே இல்லை. இதுவே உங்கள் செட்டாப் பாக்ஸில் வந்து ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த டிவைஸ் வாங்கிக்கிங்க, ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு உள்ள ஈஸி கேப்சர், ஓகேங்களா, இது வாங்கிக்கிங்க. இது வந்து இதில் ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் எந்த டிவைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா லேப்டாப் இருக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து டிவியில் பார்த்துட்டோம், ஒரு டிவி இருக்குன்னா செட்டாப் பாக்ஸ், அந்த செட்டாப் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, செட்டாப் பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு என்னென்ன டிவைஸ் தேவைன்னா அந்த ஈஸி கேப்சர் டிவைஸ் உங்களுக்கு தேவைப்படும், ஓடிஜி கேபிள் உங்களுக்கு தேவைப்படும், அந்த ஆப் வந்து மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்க. இதே வந்து செட்டாப் பாக்ஸ்லேருந்து லேப்டாப், லேப்டாப்பாக இருந்தாலும் சரி டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி ஒரே ப்ராசஸ் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் இது தேவைப்படும். ஸோ உங்கள் லேப்டாப் எடுத்து வச்சிங்க, உங்கள் லேப்டாப்பில் யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணுங்கள், இன்னொரு ரெண்டு வந்து உங்கள் செட்டாப் பாக்ஸில் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிட்டு இது கூடிய சீடி கொடுத்துருப்பாங்க, டிரைவர் சீடி, ஓகேங்களா, இது கூடிய டிரைவர் சீடி கொடுத்துருப்பாங்க. மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் அந்த யூஎஸ்பி கேமரா ஆப்பு, லேப்டாப் டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சீடியை இன்ஸ்டால் பண்ணிங்க, இது கூட ஒரு டிரைவர் கொடுத்துருப்பாங்க. அந்த டிரைவரை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லேப்டாப் இருந்தாலும் சரி டெஸ்க்டாப் இருந்தாலும் சரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான், பட் இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒர்த்து இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா யாருமே அவ்வளோ நேரம் ஒரு செட்டாப் பாக்ஸை மொபைலில் கனெக்ட் பண்ணியோ இல்லை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியோ பார்க்க போகிறதே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்படி யாருன்னா இருந்தீங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எந்த காரணத்தினால நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
இதை விட நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய இருக்குது, நிறைய எம்பி த்ரீ பிளேயரை மாத்துறது அப்படின்னு. அதெல்லாம் வேணால் இது இதை தவிர்த்து வேறு எதனா டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செட்டாப் பாக்ஸ் வந்து எம்பி த்ரீ பிளேயராக கனெக்ட் பண்ணுறது, இல்லை சாதா டிவியில் வந்து மிரரிங் பண்ணுறது, மொபைல் மிரரிங் பண்ணுறது, அதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்க பட்சத்துலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் இந்த மெத்தடை பற்றியும், ஒரு செட்டாப் பாக்ஸை வந்து நான் மொபைலில் கனெக்ட் பண்ண போகிறேன், ஒரு செட்டாப் பாக்ஸ் வந்து டிவியில் கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிட்டத்தட்ட வேஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ நேரம் நம்ம யாரும் பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் சும்மா ட்ரையல் பார்ப்போம் அப்படின்னு ட்ரையல் வேணால் பார்க்கலாம். எனி டைம் வந்து நம்ம அதை யூஸ் பண்ண வருதில்ல, ஏன்னா மொபைல் எந்த நேரமும் ஆன்லேயே இருக்கும், இல்லை லேப்டாப்னா லேப்டாப் எந்த நேரமும் ஆன்லேயே இருக்கும், அது ஜஸ்ட் 3000 4000 டிவி வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்ற சமயத்தில் வேணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.